ஹலோ மக்களே, வணக்கம். சந்திராயன் 3 மீண்டும் இயங்க தயாராகும் ரோவருங்க. இஸ்ரோ பற்றின ஒரு பரபரப்பு தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த தகவலை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதிய பார்வையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டையும் உங்களால் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்க. வாங்க முழுமையான தகவலை பற்றி பார்க்கலாங்க. சந்திராயந்தி திட்டத்தின் பார்த்தீங்கன்னா நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்யும் விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் தற்போது வந்து ஓய்வு நிலையில் உள்ளதுங்க. 14 நாட்கள் பார்த்தீங்கன்னா பணியை முடிச்சுட்டு தற்போது வந்து ஓய்வு நிலையில் வந்து இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 253 டிகிரி செல்சியஸில் வந்து உறைந்து போய் இருக்குதுங்க பிரக்யான் ரோவருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இவற்றை மீண்டும் செயல்படுத்த இஸ்ரோ தயாராகி வருகிறதுங்க. இன்று அல்லது நாளைக்குள் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியை பயன்படுத்தி லேண்டர் மற்றும் ரோவரின் பேட்டரிகள் வந்து ரீசார்ஜ் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுதுங்க. இன்னைக்கு அப்படி இல்லை நாளைக்கு இல்லை நாலு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி படுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா ரோவரில் இருக்கக்கூடிய சோலார் பேனல் மூலமாக பேட்டரிகள் வந்து அனைத்தும் ரீசார்ஜ் செய்யப்பட்டு மீண்டும் இயங்க தயாராகும் ரோவர் என்று பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவலையும் வெளியிட்டு இருக்குங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து செப்டம்பர் 22 தேதி லேண்டர் மற்றும் ரோவர் பணிகளை வந்து மீண்டும் தொடங்கும் என இது தெரிகிறதுங்க. நிலவில் 14 நாட்கள் பகல் மற்றும் 14 நாள் வந்து இரவாக இருக்கும் என்பதால் சூரிய ஒளியால் மட்டுமே அதன் பேட்டரிகள் வந்து சார்ஜ் செய்யப்படும் என்றும் பார்த்தேன் இஸ்ரோ தரப்பு வந்து சொல்லியிருந்தாங்க. 14 நாட்கள் பார்த்தீங்கன்னா முழுமையான சோதனையை பெற்று மீண்டும் 14 நாட்கள் பார்த்தீங்கன்னா உறக்க நிலைக்கு சென்ற ரோவர் வந்து மீண்டும் உயிர்பெற இருக்குன்ற தரப்பு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. நாளை அல்லது மறுநாள் வந்து சூரிய ஒளிப்படுவதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய பணியெல்லாம் உருகி மீண்டும் பேட்டரிகள் வந்து அனைத்தும் சார்ஜ் செய்வதன் மூலமாக ரோவர் வந்து மீண்டும் உயிர் பெற்று எழும் என்று தகவல் வந்து தற்போது வந்து இஸ்ரோ தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் அங்கே வந்து தற்போது பார்த்தீங்கன்னா 253 டிகிரி செல்சியஸில் வந்து உறைந்து போய் இருக்கிறதாகவும் இஸ்ரோ தரப்பு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது இருந்த பார்ப்போங்க, சூரிய ஒளிப்பட்டு மீண்டும் உயிர் பெற்று அனைத்து ஆய்வுகளும் செய்யுமா பிரக்யான் ரோவர் என்று பொறுத்து இருந்து பார்ப்போங்க. மேலும் இது போன்ற ஒரு புதிய செய்திகளுக்கு நம்ம இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.